வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரப்படும் பருத்தி பஞ்சுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விழுக்காடு சந்தை நுழைவு வரியை நீக்குவதற்கான சட்ட திருத்தம் நடப்பு கூட்டத்தொடரிலேயே கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர் ராஜேஷ் தரும் தகவலை கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம் என்ன சொல்லுங்க. பிரதீப், தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே முக்கியமான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு நெசவாளர்களுக்கான அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெசவாளர்களுக்கான அந்த அறிவிப்பை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான அந்த பஞ்சு கொண்டு வருவதிலே இருக்கக்கூடிய அந்த பெரும் சிரமத்தினை கருத்தில் கொண்டு 1% நுழைவு வரி ரத்து செய்யப்படுவதாக தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். ஒட்டுமொத்த இந்திய அளவில் பார்க்கும் போது 3வது இடத்திலே இந்த நூற்கக்கூடிய இந்த பணியானது இருக்கின்றது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல 95% பஞ்சு பிற மாநிலங்களிலிருந்து தான் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்படுகின்றது எனவும், பருத்தி பஞ்சு வேளாண் பொருட்களாக கருதப்படுகின்றது எனவும், அதே போல இதற்கு 1% சந்தையிலே நுழைவு வரியாக விதிக்கப்படுவதாகவும், இதன் மூலமாக இந்த நூற்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக நெசவாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த கூட்டத்தொடரிலேயே அதற்கான சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்படும் என்று பேரவையிலே முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பஞ்சு மீதான சந்தை நுழைவு வரி 1% நீக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையிலே தெரிவித்திருக்கின்றார். இந்த நெசவாளர்கள் படக்கூடிய சிரமங்கள், அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, இந்திய அளவிலே நெசவாளர்களுடைய அந்த உற்பத்தி திறன் எந்த அளவிற்கு இருக்கின்றது, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசிய தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து சட்டப்பேரவையிலே அவர் தொடர்ந்து நெசவாளர்களிடமிருந்து வந்த கோரிக்கையினுடைய அடிப்படையிலே இந்த சந்தை நுழைவு வரியை 1% குறைப்பதாக சட்டப்பேரவையிலே தெரிவித்திருக்கின்றார். அதற்கான அந்த சட்ட திருத்த மசோதா என்பது நடப்பு கூட்டத்தொடரிலேயே கொண்டு வரப்படும் எனவும் பேரவையில் அறிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.